செல்வநாயகம், நீ நல்லா யோசிப்ப. ஆனா நல்ல முடிவெடுப்பியோன்னு எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனா நீ நல்லாவே முடிவெடுப்பேன்னு நிரூபிச்சிட்ட. ஐயா, எல்லாருமே எதிர்பார்ப்புகளோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஒவ்வொருத்தருமே தங்களோட தேவைக்காக மத்தவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா நீங்க யாரு? உங்களோட குறிக்கோள் என்ன? எதுக்காக எங்களை பயன்படுத்திக்கிறீங்க? இது எல்லாத்தையும் தெளிவா நீங்க எங்க கிட்ட சொல்லிட்டீங்க. ஆனா சூழி எதையுமே எங்க கிட்ட சொல்லல. அவன் நோக்கம் என்னன்னு இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாதயா. அதனால நாங்க உங்களை நம்புறோம்யா. நீங்க சொல்றதையே நாங்க கேக்குறோம்யா. எங்க பரம்பரை சாபமும் தெய்வ குத்தமும் நீங்க. நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன நீங்க நம்புறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்க முடியுமா? கேட்ட உதவி மட்டும் இல்ல, கேட்காத உதவியும் செய்வா இந்த சண்டி. அம்மா இப்படி வாமா. பாரம்மா, சூழி இந்த படலத்தை வச்சுதான் உன் கண்ணை மூடி வச்சிருந்த. இதுதான் உன் கண்ணை இத்தனை நாளா மறைச்சிருந்தது. இப்ப கண்ணு நல்லா தெரியுதா? தெரியுதுங்க. வேணும்னா எடுத்து வச்சுக்கோ. தேவையில்லைங்க. அதனால வேற ஏதாவது சாபம் வந்துரு போகுது. வேண்டாங்க. செல்வநாயகம், ஐயா இனிமே வேலைகளை சீக்கிரம் பார்த்தாகணும். நாகம்மா நிறைய விளையாட்டுகளை விளையாட ஆரம்பிச்சிட்டா, நாமளும் ஆட்டத்துக்கு தயாராகணும். நீ உடனே உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு வீரனூர் போ. அங்க போனதும் நேரா கோயிலுக்கு போ. அங்க பூசாரி இருப்பாரு, அவரை பார்த்து கும்பிடுங்க. தேவகியை பார்த்ததும் பூசாரிக்கு முற்பிறவி ஞாபகம் வந்துடும். அவர் உடனே போய் சிலையை எடுத்து கொடுத்துருவாரு. போங்க, உடனே போங்க. சரிங்கய்யா, நான் உடனே கிளம்புறேன். கிளம்புங்க. நாகம்மா, நீ நந்தினிய வச்சு என்கிட்ட விளையாட்டு காட்டுறியா? பரவாயில்ல நாகம்மா, பரவாயில்ல. அவ ஒரு சக்தி பீடம். அவ விஷயத்துல நீ ஜெயிச்சா கூட பூசாரி விஷயத்துல நீ என்கிட்ட தோக்க போற. இரு இருடி, உன்னை நான் எப்படி அலற வைக்கிறேன் பார். விசாரிக்க சொன்னேன்.
தர்மகர்த்தாவோட மாமா பொண்ணு தான் தாயம்மா. அருளோட அப்பா தர்மகர்த்தா, அவர் வாயை கொஞ்சம் கிளறணும், அவர் தான் எல்லாம் சொல்லிட்டாரு. அவர் மூலமாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். பச்சையம்மன் தன்னோட கோவிலை பாதுகாக்கிறதுக்காகத்தான் தாயம்மாவை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கா. அதனால நீங்க தாயம்மாவை கவனிக்கணும். சரி, இப்ப பச்சையம்மன் கோவில் நிலவரக்குள்ள நகைங்களும் கோவில் சொத்துக்களும் இருக்கிறது உறுதியாயிடுச்சு. இனி நீ நிலவரக்குள்ள போய் அதை எல்லாத்தையும் எடுத்துட்டா, அதுக்கப்புறம் செம்பவள நாகம்மா சிலை எடுக்கிறதுக்கு நாம ரெண்டு பேரும் முயற்சி பண்ணலாம், இல்லையா? ஆமா. அப்போ முதல்ல நீ நிலவரக்குள்ள போ. அங்க போய் நீ ஆசைப்பட்ட மாதிரி வில மதிக்க முடியாத அத்தனை நகைங்களையும் கோவில் சொத்துக்களையும் நீ எடுத்துக்கோ. அதுக்கு கோவில் நிலவரைக்கு போறதுக்கு வழி தெரியணுமே. அதுக்காக தான் தாயம்மாவை கண்காணிக்க சொல்றேன். கோவிலோட நிலவர சாவிய கழுத்துல தொங்க போட்டு தெரியறவளுக்கு நிலவரைக்கு போக வழி தெரியாமலா இருக்கும்? தாயம்மாவுக்கு எல்லாம் தெரியும். நிலவரையோட சாவி தாயம்மா கிட்ட இருக்கு. இனி நம்மளோட சாவி தாயம்மா தான். சீக்கிரமா அவ மூலமா வழியை கண்டுபிடிச்சிரு. புரியுதுல்ல? வர வர இந்த யோகினியும் தமிழும் போற போக்கே சரியில்லையே. ஆபீஸ்ல இருந்து வரும்போது என் கூட ஊருக்கு வரேன்ட்டு வந்தா, இங்க வந்ததுல இருந்து என் கண்ணிலேயே படலையே. இங்க என்ன பண்ற நீ? வயசு பொண்ணுங்க இங்க வரலாமா? போ ஊருக்குள்ள போ. இல்ல மகனே, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்ட போறேன், அதுக்காக தான் கூப்பிடுறேன். நீ ஒரு விஷயத்தையும் எனக்கு காட்ட வேண்டாம். முதல்ல ஒழுங்கா பதர்மா வீட்டுக்கு போய் சேர்ப்போ. துப்பாக்கி குண்டு மாதிரி இருக்கு, எங்க இருந்து எடுத்த? அதுக்காக தான் உனக்கு கூப்பிடுறேன், என் கூட வா. அங்க போனா உனக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். வா, என்ன யோசிக்கிற? என் கூட வா. பயப்படாத மகனே, நான் உன்கிட்ட ஒரு பல கேட்க மாட்டேன். தைரியமா வா, வா வா மகனே. வா வா வா, இப்ப மேல பாரு, நேர பாரு, பின்னாடி பாரு, கீழே பாரு. பாத்தியா, கடைசியில உன் விளையாட்ட என்கிட்ட காமிச்சிட்ட. ஐயோ, நான் உண்மையதான் சொல்றேன் மகனே, குனிஞ்சு பாரு, குனிஞ்சு பாரு. ரத்தம். இது யோகினியும் தமிழும் சுத்துற இடமாச்சே, இங்க எப்படி ரத்தம் வந்துச்சு? தாய்மா, இங்க தாய்மா. ஏய் தாய்மா, 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 எங்க போன இவ? தாயம்மா, ஏய் தாயம்மா, அடச்ச, இவ வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. இங்க போய் எப்படி ரத்தம்? இது தமிழ் அடிக்கடி வர இடமாச்சே. ஐயோ,
ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? என்னையா தருண், வீரனூர்ல போய் ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்ததா இன்ஸ்பெக்டர் சொன்னாரு, அப்படியா? ஆமா சார். அப்புறம் அதுக்கு திடீர்னு இங்கே வந்திருக்க, என்ன விஷயம்? சார், நான் வீரில் இருந்து நேரங்க வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வீட்டுக்கு தான் சார் போனேன். வீடு பூட்டி இருந்தது, அப்பாவை காணோம். வெளியே போகும்போது சாதாரணமாக பூட்டிட்டு போயிருப்பாரு. இல்லை சார், அப்பா எங்கேயும் வெளியே போகிறது இல்லை, ஏதாவது அவசியம் இருந்தால் மட்டும்தான் போவார். சந்தேகத்தில் வழக்கமாக சாவி வைக்கிற இடத்துலேருந்து வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். போட்டதெல்லாம் போட்டபடியே இருக்குது சார், அப்பாவை மட்டும் காணோம். அத்தான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லி வைக்கலான்னு. உன் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து விசாரித்தேன். ஆனா அதை வச்சுக்கிட்டு நீ அடிக்கடி இங்க வந்து இந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வேற வேலை இல்லை. சார், அப்பா என் கூட சண்டை போட்டுட்டு என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸை வெளியே அனுப்பிச்சிட்டாரு சார். இப்போ வீட்டில் தனியாக தான் இருக்காரு, கூட யாரும் இல்லை சார். இந்த நேரத்தில் அவர் காணுனதும் கொஞ்சம் பயமா இருக்கு சார். அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஏன், அவர் கூட வேற யாருமே இல்லையா? பச்சை தான் சார் இருந்தான், ஆனா இப்போ உங்க கஸ்டடியில் தானே சார் இருக்கான். பச்சை தான் நாங்கள் ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டோமே. என்ன சார் சொல்றீங்க, பச்சையை ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியில இருப்பா. ஹலோ, மயன் சிற்ப கூடமா? ஆமா சார். அங்க சரவணன் ஸ்தபதி இருக்காரா? நான் தான் பேசுறேன். எஸ்பி பேசுறேன். பச்சை அங்க இருக்கானா? இருக்கா சார். எப்பல இருந்து அவங்க இருக்கான்? சந்திரபாண்டி வீட்ல இருந்தானே பிக்கப் பண்ண? ஆமா சார், அங்க இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவன் இங்க தான் இருக்கான். அப்போ சந்திரபாண்டி அவரு பச்சையை கூட்டிட்டு வரும்போது அவர் வீட்டுக்குள்ளதா இருந்தாரு சார். நீ பாத்தியா? நான் பார்த்தேன் சார். பச்சை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான், ஆனா அவர் அதை ஏத்துக்காம போக சொல்லிட்டாரு. பச்சை வெளியில வரப்ப நான் ஆட்டோல வந்து இறங்குற மாதிரி இறங்கி அவங்ககிட்ட பேசி அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். சந்திரபாண்டி சேஃபா தானே இருக்காரு? ஆமா சார், சேஃப் தான். ஏன், என்னாச்சு? அதை பத்தி நான் அப்புறமா பேசுறேன், இப்ப போனை வச்சிருங்க. ஆச்சரியமா இருக்கு, தருணை உள்ள வர சொல்லுங்க. இங்க பாருப்பா, பச்சையால உங்க அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, புரியுதா? அவர் எங்கேயாவது வெளியூருக்கு போயிருக்காரான்னு தேடிப்பாரு, போ. மயன் சிற்பக்கூடம். அம்மா வா நாகக்கண்ணி. செல்வநாயகம் தேராத வாழ்க்கைக்கு வழியை தேட ஆரம்பிச்சிட்டானா? கிட்டத்தட்ட அது முடிவே ஆயிடுச்சுமா. திட்டம் போட்டு அடியிற குடும்பத்தை காப்பாத்த முடியாதுன்னு நானே வந்துட்டேன். ஏன், என்னாச்சு? செல்வநாயகமும் தேவகியும் உங்களை பார்த்துட்டு வர வழியில சண்டியை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதிலிருந்து அப்பாவும் மகளும் சூழியா சண்டியா இதுல யார் நல்லவங்கன்னு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதுல அவங்க புத்தி சண்டி பக்கம் சாஞ்சிடுச்சு. ஏனா? சண்டி தான் வெளிப்படையா இருக்கானா? அவன் எதுக்காக சிலையை தேடுறாங்கிற காரணத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டானா? ஆனா நீங்க அப்படி இல்லையா? நீங்க எதுக்காக அவங்களுக்கு உதவி செய்றீங்கிற காரணத்தை அவங்க கிட்ட சொல்லவே இல்லையா? மறைக்கிறீங்களா? அதனால சண்டி சொல்படி கேட்டாதான் சிலை அவங்களுக்கு கிடைக்குமா? சண்டி தான் ஏற்கனவே இந்த சிலையை தூக்கி போட சொன்னானா? செல்வநாயகம் அதனால இந்த சிலையை தூக்கி போட வந்தா? அப்ப நான் வெளியே வந்து, அப்பா நீ ஒன்னும் தூக்கி தூர போட வேண்டாம், நானே போய்க்கிறேன் வெளியேறிட்ட. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் சண்டி வந்தா. நீ கட்டி விட்ட தேவகியோட கண்ண அவன் திறந்து விட்டுட்டான். அதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியே விட்டுட்டானா சண்டி? இல்லம்மா, உடனே தேவகிய கூட்டிட்டு கோயிலுக்கு போக சொல்லியிருக்கான். அவங்களும் கிளம்பிட்டாங்க. அங்க வச்சு தேவகிய பார்த்ததும் பூசாரி சிலையை எடுத்து கொடுத்துருவான்னு சொன்னா. அநேகமா இந்நேரம் கோயிலுக்கு போய் பூசாரிய பார்த்திருப்பாங்க. மனுஷங்களுக்குள்ள நம்பிக்கை துரோகம் இருக்கிற அளவுக்கு அன்பு இல்லைங்கிறது
இன்னொரு தடவை நிரூபணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல நாகக்கண்ணி, நீ எனக்கு ஒரு உதவி செய். எனக்கு அந்த செம்பவள சில வேணும். அந்த சில சண்டி கையில கிடைச்சு அவ எந்த சக்தியாவது பிடிச்சு அதுல உட்கார வச்சுட்டானா அது அவன் கட்டுப்பாட்டுக்கு போயிடும். அதுக்குள்ள அந்த சில எனக்கு வேணும். உனக்கு எதுக்குமா? சண்டி ஆளாக கூடாதுன்னா அந்த செம்பவள சில எனக்கு வேணும். நீ நாகம்மா ராஜ்யத்துக்கு உட்பட்டவதானே, செம்பவள சிலையை எப்படி எடுக்கலாம் அத சொல்லு. நாகம்மா அஷ்டபந்தன எல்லையில சக்தி பரப்பி உட்கார்ந்திருக்கா. அந்த எல்லைக்குள்ள சண்டி மட்டும் இல்ல, நீங்க நான் யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ அந்த செம்பவள சிலையை எப்படி எடுக்கிறது? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த சிலை அஷ்டபந்தன எல்லையை விட்டு வெளியே வரணும். அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நாம கைப்பத்திக்கலாம். அது வரைக்கும் யார் முயற்சி செஞ்சாலும் அந்த செம்பவள சிலையை எடுக்க முடியாதா? ஆமா, நாகம்மாவோட அன்புக்கு கட்டுப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் அந்த சிலையை வெளியே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா நாம அதை கைப்பற்றலாம். அது வரைக்கும் நீங்க காத்திருந்துதான் ஆகணும். நாகக்கண்ணி, நான் எதிர்பார்த்ததை விட நீ எனக்கு விசுவாசமா இருக்க, அதனால நான் உனக்கு விடுதலை தரேன். போ, போய் சுதந்திரமா இருந்துக்கோ. இல்லம்மா வேண்டாம், நான் என்னைக்கு உங்ககிட்ட சண்டை போட்டு தோத்தனோ, உங்களை தெய்வமா ஏத்துக்கிறேன்னு சொன்னனோ, அப்பவே நான் நாகலோகத்தை விட்டு வெளியே வந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் நான் அங்க நாகலோகத்துக்கு போக முடியாது. அதையும் மீறி நான் போனாலும் எனக்கு அங்க தண்டனை தான் கிடைக்கும். அதனால நான் இங்க இதே குளத்துல இருந்துக்கிறேன். அதுக்கு மட்டும் நீங்க அனுமதி கொடுத்தா நான் சுதந்திரமா இருந்துப்பேன். தாராளமா இரு நாகக்கண்ணி. சந்தோஷம்மா, நான் உனக்கு கண்டிப்பா உதவியா இருப்பேன். எப்ப அஷ்டபந்தனை எல்லைய விட்டு அந்த செலை வெளியே வருதோ அப்ப அந்த செலை உனக்கு கிடைக்க நான் உதவி செய்வேன். கடைசியில இங்கேயும் வந்துட்டாங்களா? என்ன தமிழ், நாங்க இந்த ஊருக்கு வந்தது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்படியா? அப்படின்னா நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. நாங்க தேடிட்டு இருந்த செம்பவள சிலை இந்த வீரனூர்ல இருக்குங்கிறத நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். என்ன தமிழ், இப்ப உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியம் இல்லப்பா, அதிர்ச்சி ஆயிட்டாரு.